ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் நீர் வைப்பதற்காக நன்றி. ஜலத்தின் மேல் அசைவான பரிசுத்தாவியானவர் எங்களுடைய குடும்பங்களில, எங்களுடைய சபைகளில, எங்களுடைய தேசத்தில் ஆவியானவர் நீங்க அசைவாடுவதற்காக நன்றி. கைகளை உயர்த்தி ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்கப்பா. கோடலானவைகளை செவ்வைப்படுத்தி, இருளை வெளிச்சமாக்கி, பெருமைகளை நிறைவாக்கி ஆவியானவர் நீங்க நடத்துங்க. குடும்பம் ஆவியே Thank you.
யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிடிப்பவரே. இந்த வருஷத்தில் ஹல்லேலூயா துவக்கின தேவன், இந்த வருஷத்தை எங்களுக்கு தந்த தேவன், எல்லா யோர்தான் போல இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் என் தேவன் நீ விளக்கி போட்டு உம்முடைய ஜனங்களை ஒரு திறந்த வாசலுக்குள்ளாக, ஹல்லேலூயா ஒரு புதிய பாதைக்குள்ளாக என் தேவன் நீங்க நடத்துகிறதற்கா உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆவியே
கைகளை உயர்த்துகிற நேரத்தில் ஆவியானவரே உம்முடைய சரணங்களை நீர் தொடுகிறதற்காக நன்றி. கனி கொடுக்காத மரங்களை கர்த்தர் நீர் சுத்தம் பண்ணுகிறது போல் அல்லேலூயா இந்த ஆண்டு இன்னும் நாங்கள் உமக்காய் கணிந்துரும்படியா கணிதரும்படியா கர்த்தர் நீரங்களை சுத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. கர்த்தர் நீரங்களை புருண் பண்ணுகிறதற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும்படியா உம்முடைய சபையை கர்த்தர் நீர் சுத்தம் பண்ணி அல்லேலூயா நீர் சுத்திகரித்து கர்த்தர் நீர் புருண் பண்ணி ஆண்டவரே உமக்கென்று கனி கொடுக்கும் மரங்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் திராட்சை கொடிகளாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. Let this 2023 be a blessed year. Let it be a revival year. ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. புது பலன் உண்டாகட்டும், புது நம்பிக்கை உண்டாகட்டும். விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக தைரியம் உள்ளவர்களாக ஹல்லேலூயா இந்த ஆண்டவரே ஆண்டை சந்திக்க ஜெயித்திட உம்முடைய சித்தங்களை நிறைவேற்றிட கர்த்தர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.